இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பொட்டேட்டோ சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 2 கப் கோதுமை மாவை ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 2 உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு நல்லா இதை மேஷ் பண்ணி கோதுமை மாவோட சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் வெறுமிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் மஞ்சள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது இந்த மாதிரி எல்லாமே கலந்து விட்டதுக்கப்புறமா இதிலே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து லைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி எடுத்ததுக்கப்புறமா இது ஒவ்வொன்றா ஒரு வர்க் ஏரியாவில் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா திரட்டி எடுத்ததுக்கப்புறமா பேனில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி சேர்த்து இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இது திருப்பி போட்டுட்டு மறுபடியும் இதுக்கு மேலே லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா 2 பக்கமும் கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா இது நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்மளோட பொட்டேட்டோ சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.